நண்பர்களுக்கு வணக்கம். பங்குனி உத்திரத்தோட சிறப்பை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும். மாதந்தோறும் உத்திர நட்சத்திரம் வந்தாலும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திரத்திற்கு அதிக மகிமை உண்டு. 12வது மாதமான பங்குனியும் 12வது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புண்ணிய திருநாள் இந்த பங்குனி உத்திரம். தெய்வீக திருமணங்கள் அதிகம் நடைபெற்ற மாதம் பங்குனி மாதம். அசுரர்களை வென்ற முருகனுக்கு இந்திரன் தன் மகள் தெய்வானையை பங்குனி மாத உத்திர நட்சத்திர திருநாளன்று திருமணம் செய்து கொடுத்தார். இத்திருநாளே பங்குனி உத்திர திருநாளாக கொண்டாடப்படுகிறது. எங்கெல்லாம் முருகன் கோயில் கொண்டுள்ளானோ அங்கெல்லாம் பங்குனி உத்திரம் தவறாமல் கொண்டாடப்படுவதால் பங்குனி உத்திரம் என்றாலே குமரக்கடவுளின் நினைவுதான் நம் அனைவருக்கும் வரும். ஞானத்தின் வடிவமான முருகப்பெருமான் கிரியாசக்தியை தன்னோடு இணைத்து கொள்ளும் தெய்வீக நிகழ்வே முருகன் தெய்வானை திருமணம். நான்முகனார் வேதம் ஓத சூரிய சந்திரர்கள் தீபங்கள் ஏந்தி நிற்க சிவசக்தியர் ஆசி வழங்க இந்திரன் தெய்வானையை தாரை வார்த்து கொடுக்க சுப்பிரமணிய கடவுள் தெய்வானையை திருமணம் செய்து கொண்டார். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக பக்தர்களால் போற்றப்படுவது திருப்பரங்குன்றம் முருகன் கோவில். இந்த கோவிலில் வைகாசி விசாகம், கந்த சஷ்டி, தைப்பூசம், பங்குனி உத்திரம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. 15 நாட்களும் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் மக்களை காண நகர்வலம் வந்து அருள்பாலிப்பார். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முருகன் தெய்வானையுடன் மணக்கோலத்தில் மூலவராக காட்சியளிக்கும் ஒரே தலம் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம்தான். முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் பங்குனி உத்திர திருவிழாவில் 11 நாள் நடைபெறுகிறது. திருப்பரங்குன்றம் கோயில் ஆஸ்தான மண்டப தூணில் தெய்வானை கல்யாண காட்சியை கண்டு மகிழலாம் நாம். இந்திரன் கன்னிகாதானம் அளிக்கும் கோலத்தில் உள்ளார். முருகன் தெய்வானை திருமணத்தில் பங்கேற்க மதுரையிலிருந்து மீனாட்சி அம்மன், பிரியாவிடையுடன் சுந்தரேஸ்வரர் பங்கேற்று பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். மகனின் திருமணத்திற்காக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருப்பரங்குன்றம் வருவதால் அன்றைய தினம் மாலை வரை கோவில் நடை அடைக்கப்படும். திருக்கல்யாணத்திற்காக சோலைமலை முருகப்பெருமான் கோவிலில் இருந்து திருக்கல்யாண சீர்வரிசை கொண்டு வரப்படுவது சிறப்பம்சம். தெய்வானை முருகப்பெருமான் திருக்கல்யாணத்தை தரிசனம் செய்தால் தடைகளை தாண்டி திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கை. திருமண தடை உள்ளவர்கள் இங்கு வந்து சுவாமியின் திருக்கல்யாணத்தை கண்டால் அவர்களின் திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்கி அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடந்தேறும். சிவபெருமான் அன்னை பார்வதியோடு மணக்கோலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மதுரையில் காட்சி தந்தருளிய திருநாள் இத்திருநாள்தான். அன்னை மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்ததும் பங்குனி உத்திர திருநாளே. ஆண்டுதோறும் மதுரையில் இத்திருமண விழாவை பங்குனி உத்திரத்தன்று சிறப்பாக நடத்துகின்றனர். சிவனின் தவத்தை கலைத்ததால் இறைவனின் நெற்றிக் கண்ணால் மன்மதன் எரிக்கப்பட்டான். ரதியின் வேண்டுதலால் மீண்டும் மன்மதன் உயிர் பெற்றான். அதுவும் இத்திருநாளே. வள்ளியின் அவதார தினமும் பங்குனி உத்திர திருநாளே. பர்வதராஜன் தவத்தால் பத்மத்தில் அவதரித்த பார்வதியை சிவபெருமான் கரம் பிடித்த திருநாளும் இதுவே. ஸ்ரீரங்க மன்னார் ஆண்டாள் திருக்கல்யாண வைபவம் நடந்த நாளும் இதுதான். மகாலட்சுமி பங்குனி உத்திர விரதத்தை அனுசரித்துதான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மார்பில் உறையும் பாகியம் பெற்றாள். மகாலட்சுமியின் அவதார நாளும் பங்குனி உத்திர திருநாள்தான். இந்நாளில் வைணவ ஆலயங்களில் மணக்கோலத்தில் தாயாரும் திருமாலும் காட்சி தருவார்கள். அன்று காஞ்சி வரதராஜர் ஆலயத்தில் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சந்நிதியில் ஸ்ரீதேவி, பூதேவி, மலையாள நாச்சியார் ஆண்டாள் மற்றும் பெருந்தேவி தாயார் சகிதமாக ஸ்ரீ வரதராஜர் காட்சி தருவார். காஞ்சியில் காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் திருமண விழா நடைபெறும் போது அதே மண்டபத்தில் ஏராளமானோர் திருமணம் செய்து கொள்வார்கள். தேவேந்திரனும் இந்திராணியும் நான்முகன் கலைவாணி திருமணங்களும்
பங்குனி உத்திர திருநாள் அன்று தான் நடைபெற்றன. தசரத மைந்தர்களான ஸ்ரீராமன், சீதை, லக்ஷ்மணன், ஊர்மிளா, பரதன், மாண்டவி, சத்ருகணன், ஸ்ருதகீர்த்தி திருமணங்களும் பங்குனி உத்திரத்தன்றுதான் ஒரே மேடையில் மிதிலையில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் அழகுமிக 27 கன்னியர்களை சந்திரன் மனைவிகளாக ஏற்றுக்கொண்ட திருநாளும் பங்குனி உத்திர திருநாளே. பங்குனி உத்திரத்தன்று சில கோவில்களில் தீர்த்தவாரியம் நடைபெறும். அப்பொழுது அந்த தலங்களில் உள்ள ஏரி, ஆறு, குளம், கிணறு, கடல் போன்றவற்றில் புனித நீராடினால் புண்ணியம் கிடைக்கும். பங்குனி உத்திரத்தன்று திருமணமாகாத பெண்கள் கல்யாண விரதம் கடைபிடித்து அருகே உள்ள ஆலயங்களில் திருமண கோல தெய்வங்களை தரிசித்தால் அவர்களுக்கு விரைவில் கல்யாணம் நடந்தேறும். அதேபோல் திருமழப்பாடியில் நந்தி கல்யாணம் கண்டால் முந்தி கல்யாணம் நடக்கும். கல்யாணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரணுங்க. திருமணஞ்சேரி, ஆலங்குடி, திருவிடந்தை, ஸ்ரீவல்லிபுத்தூர், திருச்செந்தூர் முருகன் கோயில், கேரளத்தில் உள்ள திருமணஞ்சேரி, திருவேள்விக்குடி, திருவாரூர் தியாகராஜர் கோயில், திருமழைப்பாடி, திருப்பாளைத்துறை, பந்தநல்லூர், திருக்குற்றாலம், பூவாலூர், சக்தி கோவில், திருமணமங்கலம், திருத்தரைப்பூண்டி ஆகிய தலங்களில் ஏதேனும் ஒன்றுக்கு சென்று வந்தால் கூட விரைவில் திருமணம் கைகூடிவிடும். இந்த ஆண்டு மார்ச் 25 தேதி திங்கட்கிழமை பங்குனி உத்திரம் வருது. மார்ச் 24 தேதி காலை 8:47 மணிக்கே உத்திர நட்சத்திரம் துவங்கிவிட்டாலும் காலை 11:17 மணிக்குத்தான் பௌர்ணமி திதி துவங்குகிறது. ஆனால் மார்ச் 25 தேதிதான் சூரிய உதய சமயத்தில் பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்துள்ளன. இதனால் மார்ச் 25 தேதியே பங்குனி உத்திர நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு விரதமும் இருக்க வேண்டும். நாம் பங்குனி உத்திர அன்னைக்கு பக்தர்கள் அனைவரும் ஆலயத்துக்கு சென்று சுவாமியோட ஆசி பெற்று வரணும். பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம். அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம். பெரியோர்களை மதிப்போம். நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம். டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடும். நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.